எல்லாருக்கும் வணக்கம். இங்கே சி டு சி பிரான்ச் மதுரை திருநகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே ப்ரைஸ்லாம் ரொம்ப ரீசனபுளாக, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சி டு சிக்கன், இது வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே டேஸ்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் சிக்கன் ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணது பக்கெட் சிக்கன் ப்ளஸ் வந்து வேஃபிள்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க, வித் கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மதுரையில் இருக்க சீட்டுசி சிக்கன் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் டேயில் வந்து சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. ரோஸ் மில்க் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா அதை டேஸ்டியாக இருந்துச்சு. வேறு பக்கெட் சிக்கன் எல்லாம் டேஸ்ட் பண்ணோம், அது நல்லா ஜூஸியாகவும் ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. ரேட்டும் நல்லா அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பக்கெட் சிக்கன் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநகர்லேருந்து திருமங்கலம் பைபாஸ் போகிற வழியில் லொக்கேட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து இங்கே மதுரை தான். மதுரையில் எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா திருப்பரம் வட்டம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி அங்கே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான். பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஓகே நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே எம்பிஏவும் கம்ப்ளீட் பண்ணேன். எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இந்த எல்இடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரிகல்ஸ் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னா இந்த கேட்ரிங் அந்த ஃபுட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ பட் நம்ம சொசைட்டினால் கேட்ரிங் அந்த ஸ்டடீஸ் போக முடியாமல் நான் இன்ஜினியரிங்குள்ளே வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு பேஷன் இருந்ததுனால நம்ம ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட்குள்ளே வந்தது. அண்டு எதுக்காக பர்டிகுலராக அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்தோம்னா, எங்களோட ஏரியா பார்த்தீங்கன்னா திருநகர் திருப்பரங்குன்றம் இந்த சரௌண்டிங்ஸில் வந்து பல அந்த நார்மலாக இருக்க எல்லா ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த ஃப்ரைட் சிக்கன் கான்செப்ட் வந்து இங்கே இல்லை. ஸோ இதை இதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சி டூ சிக்கன் சூஸ் பண்ணேன். ஏன் சி டூ சிக்கன் போனோன்னா, இதில் இருக்க மெனூஸ் தான் வந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு சரி ஓகே. அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரோசன் சிக்கன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் இந்த சி டூ சிக்கன் மட்டும் லைவ் சிக்கன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி என்ன லைவ் சிக்கன் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வேறு வேறு அவங்களோட அவுட்லெட்ஸ்லாம் போயிருந்தோம். இப்போ வந்து இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. சரி ஃபஸ்ட் டைம் போகிறோம், மேபி இன்னொரு ரெண்டு மூணு டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவுட்லெட்ஸ் நாங்கள் விசிட் பண்ணோம். அண்டு ரிப்பீட்டட் டைம்ஸில் போனோம். எல்லா டைம் போனப்பையுமே அவங்களோட டேஸ்ட் வந்து மாறவே இல்லை. அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு, குவாலிட்டி அதே தான் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரைட் சிக்கனையும் தாண்டி அவங்களோட வேஃபில்ஸ்லாம் அதில் கொடுக்குற அவங்க ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. அவங்களோட எல்லா மெனுமே அல்டிமேட்டாச்சு. முக்கியமாக வந்து ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் வந்து யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே ஒரு மணி சட்டிலாக ஒரு மணி ஒரு ஒரு சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் அந்த அப்படி இருக்கும். பட் இங்கே மட்டும் வந்து ஒரு க்ரீமினஸ் இருந்துச்சு, அதுவே இன்னும் ரொம்பவே எங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓகே சி டூ சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ரேவன் சாருக்கு தான் காண்டாக்ட் பண்ணோம். அவர் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இனிஷியலாக இந்த அவுட்லெட் வந்து அந்த ஏரியா ஸ்கொயர் ஃபிட்டு அதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறதுல இருந்து அவங்களே வந்து பார்த்து கொடுத்தாங்க. வந்து பார்த்துட்டு அவர் நேரில் வந்து விசிட் பண்ணி ஓகே இந்த இடம் ஓகேவாக இருக்கும், இங்கே இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுது, இவ்வளோ பாசிங் இருக்காங்க, ஸோ இங்கே போட்டால் நம்மளால் ஓரளவுக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல, அப்புறம் எல்லா ரா மெட்டீரியல்ஸ் வெண்டர்ஸ் குறிச்சு கொடுக்குறதுல, அப்புறம் மசாலா மெட்டீரியல்ஸு, அது போக ட்ரைனர். ட்ரைனர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஓப்பனிங்க்கு ஒன் வீக் முன்னாடியே வந்துட்டார். ஒன் வீக் முன்னாடியே வந்து எல்லாமே பிளேட் பர்ச்சேஸ் பண்ணுறா இருக்கட்டும், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறா இருக்கட்டும், எங்கள் கூடையே வந்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக நாங்கள் இதை என்னைக்கு ஓப்பன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 14, 2024. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து சி டூ சிக்கன் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச்லாம் போயிருந்தோம். ஆக்சுவலாக கேஎஃப்சி விசிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரைட் சிக்கன்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போனப்போ ஓகே அது ஓரளவுக்கு டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அதையும் தாண்டி சி டூஸோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, எங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு, இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் மெயினாக சி டூ சிக்கனே போனோம். ஃபஸ்ட் டே ஆஃபராக நாங்கள் என்னென்ன போட்டோம்னா, கிளாசிக் ஃப்ரைட் சிக்கன் ரெகுலர் போட்டோம். அதுக்கப்புறம் பாப்கார்ன் அண்ட் பாப்கார்ன் சிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை காம்போஸ் போட்டோம். அப்புறம் வெஜ் சாண்ட்விச் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை காம்போஸ் போட்டோம். அப்புறம் மினி பக்கெட் சிக்கன் போட்டோம். அப்புறம் ட்ரம்ஸ்டிக் போட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க் போட்டோம். இதுன்னு தெரிஞ்சு நாங்கள் கூட நினச்சோம் இன்றைக்கி April 14 தமிழ் நியூ இயர் நிறையா பேர் வெஜிடேரியன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் எங்களுக்கு வெஜிடேரியனை தாண்டி எங்களுக்கு அந்த மினி பக்கெட் சிக்கன் நல்லாவே மூவ் ஆச்சு, பாப்கார்ன் சிக்கன் மூவ் ஆச்சு, கிளாசிக் ஃப்ரைட் சிக்கன், ரோஸ் மில்க் எல்லாமே மூவ் ஆச்சு. வெஜ்ஜை தாண்டி எங்களுக்கு நான்வெஜ் தான் இன்றைக்கி அதிகமாக மூவ் ஆச்சு. எல்லா ஐட்டமுமே இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு எல்லாமே நல்லா மூவ் ஆச்சு. இந்த ஏரியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் கான்செப்ட் வந்து அந்த சிட்டுவேஷன் நம்ம கொண்டு வரோம். நாங்கள் கூட சரி ஓப்பனிங் டே கொஞ்சம் கம்மியாக தான் போகும் அப்படின்னு நினச்சோம். ஸோ நாங்கள் ஒரு 20 kg to 40 kg ப்ரிஃபர் பண்ணலாம் சிக்கன் அப்படின்னு நினச்சோம். பட் 40 kg போட்டோம். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஆஃப்டர்நூன்குள்ளேயே எல்லாமே கிட்டத்தட்ட மூவ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து இந்த C2C ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் ஃபஸ்ட் டேவே எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டேஸ்ட்டையும் இதே குவாலிட்டியுமே நாங்கள் கடைசி இது இன்னும் தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் இன்னும் 2-3 அவுட்லெட்ஸ் நம்ம மதுரையிலேயே இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே பிளான் பண்ணி போடுவோன்றது எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. எங்கள் மேலே நம்பிக்கை இருக்க தாண்டி எனக்கு C2C மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் C2C ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் இப்போ எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் திருமங்கலம் ரோட்டில் தணுக்குங்குளம்ன்ற ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. அண்டு April 14, 2024 அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களோட ரெஸ்டாரண்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:00 நைட் 10:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து எங்ககிட்ட யாராவது C2 சிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு போகலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட பிராண்ட் அப்படி இருக்குது, அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் சப்போர்ட்டும் அந்த அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நிறையா பிளான்ஸ் வச்சுருவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட வேரியஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக C2C எடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் C2C சிக்கன் அந்த ஃப்ரான்ச்சைஸ் அவங்களுக்கும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ண ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.